ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் அரிசி மாவு மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, சட்டுன்னு சுலபமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்படி சேர்த்துனா பார்க்க போகிறோம். இதே நம்ம அதிக அளவில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும், வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காதுங்க. வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சர் ஜார் எடுத்து அதில் தோல் எடுத்த இஞ்சி துண்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைபடும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு ஓமம், அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணிலாம் சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க, அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு முக்கா கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பால் தான் அளவு எடுக்கிறேன். முக்கா கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு, கூடவே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் விழுத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க. இப்போ அதோட பச்சை வாசனை பூரா இந்த தண்ணி கொதிக்கிறதுலே போயிடும். இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவு வறுத்த அரிசி மாவு, வறுத்த பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன், சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி மாவு நல்லா சாஃப்டாக எடுத்து, இது நம்ம கிண்ட பார்த்து கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே ஒரு கிட்டில் போட்டு மூடி வைங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா மாவு வெந்து சாஃப்டாகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிட்டில் போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். மூடி வைக்கிறதுனால நல்லா மாவு வெந்து சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. இப்போ இறக்கி வச்சு கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிங்க. இப்போ லைட்டாக ஒரு கையளவு தண்ணியை மேலே தெளிச்சுக்குங்க. அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இது மாதிரி ஒரு கையளவு தண்ணியை மாவு மேலே சுற்றியும் தெளிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்லேயே பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கெட்டியாக சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ பிசைஞ்ச மாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரெண்டாக பிரித்து ரெண்டு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ரெண்டு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுங்க. இப்போ உருட்டுற மணம் எடுத்துருக்கங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க பார்த்து அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ எண்ணெயை தடவிட்டு உருட்டி வச்ச உருண்டையை எடுத்து நடுவில் வச்சு அது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குழவியால் திரட்டிக்கலாம். இது அரிசி மாவுன்றதுனால கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டுட்டு திரட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிங்க. இது அரிசி மாவுன்றதுனால ஓரங்கள் கொஞ்சம் வெடிப்பாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி கட்டர் இருந்ததுன்னா எடுத்துங்க, அதால் ஓரத்தை லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி லைட்டாக ஓரங்களை கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த வெடிப்பான பகுதியெல்லாம் நம்ம திரும்ப உருட்டி திரட்டிக்கலாம். பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக ஷேப் கிடைக்கும். இப்போ கட் பண்ண எக்ஸ்ட்ரா இருக்க மாவையும் நம்ம உருண்டையாக உருட்டி திரும்ப திரட்டிக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் மெலிசாக்கிறதுக்கு மேலே குழவியால் லைட்டாக திரட்டிடுங்க. நல்லாவே மெலிசாக கிடைக்கும் நம்மளுக்கு. எந்த அளவுக்கு மெலிசாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நம்ம கட்டரால் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கங்க. சின்ன சின்னதாக கேப்பு விட்டு நீட்டாக கட் பண்ணிங்க. இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ குறுக்கால் கட் பண்ணிங்க. இது மாதிரி குறுக்கால் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணால் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நீட்டாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி டைமண்ட் ஷேப்லேயும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடுங்க. பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ டைமண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண பீசஸ் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அடியில் எண்ணெய் தடவுனால சின்ன சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு பீசஸ் கிடச்சிருக்கு. இதே நீங்கள் அதிக அளவுலையும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காதுங்க. நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவு போட்டு பொரிச்சிக்கலாம். அதிகமாகவும் போட்டுக்கலாம், நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மீதமுள்ள மாவையும் இது மாதிரியே திரட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சட்டுன்னு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. வீட்டில் ஒரு கப் அரிசி மாவு இருந்ததுன்னா இந்த கிறிஸ்பியான ரொம்ப ரொம்ப சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஈவனை எல்லாத்தையும் திருப்பி விட்டுங்க. இது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டதுனால சட்டுனே வெந்துடும், ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரே ஈவனாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம்.
இப்போ எண்ணெயில் உள்ள சலசலப்பு அடங்கிடுது. எல்லாமே ஒரே ஈவனாக வெந்து செவந்துருக்கு. நம்ம ஏற்கனவே அரிசி மாவு வேக வச்சுட்டோம், அதனால் சீக்கிரமாக வெந்து செவந்துடுத்துங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதம் உள்ளது இது மாதிரி பொறிச்சு எடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான சட்டுன்னு சுலபமான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதே நீங்கள் அதிக அளவுலையும் செஞ்சு ஒரு ஏற்கனவே டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காதுங்க. இது ஒரு மாதம் ஆனாலும் அதே சுவையோடு மொறுமொறுப்போடு இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.